ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடலூர் சமையலறை. இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போற டிஷ் சிக்கன் டிக்கா. அதுக்கு நான் இங்க வந்து 300 கிராம்ஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதுல புதினா போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 10 தழை புதினா போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர் அது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி வந்து 1/2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். தயிர் திக்கா இருக்கணும், அப்பதான் நமக்கு தண்ணி விடாது. சால்ட் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சிக்கன் கூட நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ 1/2 hour மேரினேட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறமா தவா வச்சு நம்ம பண்ணிடலாம். சிக்கன் மேரினேட் ஆயிடுச்சு, 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம அதை தவால வச்சு வறுத்துடலாம். நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம், அதனால தோசை தவா எடுத்திருக்கேன். அதுல 2 டீஸ்பூன் தான் எண்ணெய் ஊத்திருக்கேன். தவா சூடாயிடுச்சு, சில்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைட்ல மட்டும்தான் ஆயில் அங்க ரொம்ப கம்மியா இருக்கு. சைட்ல இருக்க எண்ணெய் கொஞ்சோண்டு எடுத்து மேல போட்டுக்கோங்க. மிதமான தீல வச்சுக்கோங்க. லிட் போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போடலாம். 2-3 மினிட்ஸ் ஆயிருக்கு, நான் தொடர்ந்து பாக்குறேன். இந்த சைடு திருப்பி போட்டுடலாம். இந்த சைடு ஆயிருக்கு. இப்ப இந்த பக்கம் திருப்பி போட்டாச்சு பாருங்க, ஒரு சைடு ஆயிருக்கு. சைடு ஆகலைனாலும் பரவாயில்ல, நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டுருங்க. 1-3 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த பக்கம் 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, தொடர்ந்து பார்ப்போம். திருப்பி போட்டு பார்க்கலாம். இந்த சைடு ஆயிடுச்சு. நீ சைட்ல எல்லாம் போடலாம். சைடுக்கு இப்படி நிக்க வச்சிருங்க. நம்ம சைட்ல எல்லாம் திருப்பி போட்டுட்டோம், அதனால குக் ஆயிடுச்சு. நீங்க கட் பண்ணும்போது மெலிஸ் பீஸா கட் பண்ணிக்கோங்க, அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும், குக் ஆயிடும். நல்லா கவர் பண்ணி வச்சீங்கன்னா நல்லாவே சாஃப்டா ஆயிடும் குக், ஐ மீன் சிக்கன். அது வந்து மேரினேட் பண்றது கூட 1 hour ஆக்கிக்கோங்க. தயிர், இந்த புதினா பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு மேரினேட் பண்ணீங்கன்னா
ஒன் ஹவர் மேரினேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்ப நான் சர்வ் பண்ணிடலாம். சிக்கன் டிக்கா ரெடி. வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கடலூர் சமையல் அறைக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.